படம் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து மக்களுடைய ஒவ்வொரு மனசுலேயும் நீங்கள் இடம்பெறும். இதன் மூலமாக ஜாதி மதம் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் மக்கள் ஒருத்தர் ஒருத்தரை வந்து அன்பு மட்டும்தான் நிலைக்கும்ன்றதை வந்து இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஜாதி இனிமேல் வருங்காலத்தில் இருக்காதுன்றதில் வந்து இதில் தெளிவாக இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு உணர்றோம். மிக சிறப்பான ஒரு மனிதனுக்கு தேவையான படம் இது. டைரக்டருடைய ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக இருக்குது. டைரக்டருடைய ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருக்காங்க. அதனால் உண்மையிலேயே டைரக்டருக்கு இது வந்து எங்களுடைய பாராட்டுதல் சொல்கிறோம். முதன்முறையாக இந்த படத்தை வந்து பார்த்துருக்குறோம். இதில் வந்து மாபெரும் வெற்றி வந்து டைரக்டருக்கு தான் சொல்லணும். இது போல் பல படங்களையும் வெற்றி படமாக கொடுக்கணும்னு நாங்கள் இந்த தருணத்தில் வேண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. மியூசிக் நார்மல், மியூசிக் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் வந்து ஒரு இயற்கையான படம், அதாவது படம் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு குடும்பத்தில் உட்காந்து ஒரு கதை கட்ட மாதிரி இருந்தது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ், தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நானே எதிர்பார்க்கல படத்தை. நல்லா இருந்துச்சுங்க படம். படம் பார்த்து எங்கள் அம்மாவே அழுத்துட்டாங்க, நான் சாகர காட்சியை பார்த்துட்டு. சாரி சார், வணக்கம் சார். எந்த மாதிரி கதைனா ஜாதி இருக்கக்கூடாது, எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி தான்ற மாதிரி எடுத்திருக்காங்க சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் சாரோடைய ஹீரோ சாரோடைய அம்மா தான் இறந்துட்டு பார்க்க நினச்சாங்க. கடைசியில் அதில் நானே இறந்து போவேன்னு நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் ரொம்ப அழுதுட்டு பார்த்துட்டு நான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் சும்மா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இது ஜாதி வேண்டாம்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. அதுவே ஓகே தான். எல்லாரும் ஜாதி தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். எல்லாரும் படம் வந்து நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆ, நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஸ்ரீஹரி நல்லா நடிச்சிருக்கான். ஆ, மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஆ, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமாக. அப்படி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் டைரக்டர் ஏஎல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கி நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் உதவி இயக்குனராக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படம் நாங்கள் எப்படி இந்த கதையை எப்படி வந்து வரணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி வந்திருக்குது. அதனால் மக்கள் மனசில் நல்ல ஒரு இடத்த பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சாதி மதத்துக்கு விரோதமான ஒரு சாதி மதத்தை வந்து ஆதரித்து சாதி மதத்தை கடைப்பிடிக்கிறவங்க மத்தியில் இது ஒரு 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 பாடமாக இருக்கும். சாதி மதம்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனிதர்கள் தான் நல்ல உள்ளம் படைச்சிருந்தால் போதும், மனிதர்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சா மட்டும் போதும். இது எங்கள் டைரக்டர் என்ன நினச்சாரோ அந்த மாதிரி இந்த கதை வந்திருக்கு. இதை பார்த்து அனைவரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆ, என்ன மாதிரியான ஜாதி கதை தான், பழைய ஸ்டோரி தான், இருந்தாலும் புதுசாக டைரக்டர் மாதிரி மூவ் பண்ணிருக்காரு. நிறையா வந்துருச்சு. இதில் புதுமை என்னன்னா நம்ம அதை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது இப்போ திருந்துற மாதிரியும் சொல்லணும். அது அதுக்கு இன்னும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஜாதியில். ஆ, பரவாயில்ல, பரவாயில்ல, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. புதுமுகம் தான் நல்லா பண்ணிருக்காங்க. இல்லை, சாங்கு கொஞ்சம் நல்லா பண்ணும். படத்தில் வந்து எப்பயுமே அந்த காலத்துலேருந்து இன்னும் வரலும் சாங்கு, ஃபைட்டு, அப்புறம் ஸ்டோரி, அதை வச்சு ட்ராவல் பண்ணுறது தான். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். சாங்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியம். சாங் கொஞ்சம் வீக்காக இருக்கு, இல்லை ரொம்பவே வீக்காக இருக்கு. ஃபேமிலியோடையா பார்க்கலாம், டைம் பார்க்கலாம். ஏன்னா ஜாதி அது இல்லைங்கிறது அந்த வெறும் உணர்வு தான் அப்படிங்கிறது அது சொல்லியிருக்காரு. அது ஜாதி நினைக்காத இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அதனால் ஒரு ஒன்றும் யூஸ் இல்லை. சூரிய சூரிய கதை படம் சூப்பராக இருக்குது. திஸ் பேசிக் டூ ஈவென்ட் ஸ்டோரி நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக கேஸ்டட் பற்றி ஸ்டோரி தான். கேஸ்ட் எதாவது ரொம்ப முக்கியமாக போச்சு சார்.
இந்த வாட்டி இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்டேட் பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த கேஸ்டேட் தான் ஏற்பட பேர் பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் இந்த பத்து டேரக்டர் டீமுக்காக சார்பாக வாட்டுக்க சொல்கிறேன். தேங்க்யூ.